ஆசியின் குற்றச்சாட்டு சீன வெளியுறவுத்துறை விளக்கம். 10 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-49 ராக்கெட் இன்று விண்ணில் பாய்கின்றது. கௌதமாலா நாட்டில் ஈட்டா புயல் தாக்குதலால் கடும் பாதிப்பு. நவேடா பென்சில்வேனியாவில் முன்னிலை, வெற்றியை நெருங்கும் ஜோ பைடன். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் 4.1 ரெக்டர் அளவில் நிலநடுக்க. திட்டமிட்டு எந்த நாட்டுடனும் மோத விரும்பவில்லை என சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். சீனா தொடர்ந்து தனது அண்டை நாடுகளுடனான தென்கொரியா, மங்கோலியா, மலேசியா, வியட்நாம், இந்தியா, ஜப்பான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுடன் மோதல் போக்கில் ஈடுபட்டு வருகின்றது. அண்டை நாடுகள் மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியா, பிரிட்டன், அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகளுடனும் அவ்வப்போது மோதி வருகின்றது. வூஹான் நகரிலிருந்து கொரோனா வைரஸ் எவ்வாறு பரவியது என சர்வதேச உளவு அமைப்பு புலன் விசாரணை செய்ய வேண்டும் என சர்வதேச கூட்டம் ஒன்றில் ஆஸ்திரேலிய அதிகாரி தெரிவித்தார். இதில் சீன அதிபர் ஸீ ஜின்பிங் கலந்து கொண்டார். இந்த சம்பவத்தை அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கும் மோதல் போக்கு நடித்தது. கொரோனா வைரஸை சீனா திட்டமிட்டு உலகிற்கு பரப்பியதாக முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். இதனை மேலும் தூண்டிவிடும் வகையில் ஆஸ்திரேலியா இந்த கருத்தை தெரிவித்ததால் சீனா அவ்வப்போது ஆஸ்திரேலியாவுக்கு மறைமுக எச்சரிக்கை கொடுத்து வந்தது. சமீபத்தில் சீனாவில் உள்ள ஆஸ்திரேலிய அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்டதை அடுத்து ஆஸ்திரேலியா சீனாவை விமர்சித்தது. இதனை அடுத்து சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வாங் ஓர் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். சீனா திட்டமிட்டு எந்த நாட்டுடனும் மோத விரும்பவில்லை என அவர் தெளிவுபட தெளிவித்துள்ளார். ஆனால் சீனாவின் அறிக்கைக்கும் செயலுக்கும் எப்போதுமே சம்பந்தம் இருக்காது என்பது அனைத்து நாடுகளுக்கும் தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 10 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-49 ராக்கெட் 26 மணி நேர கவுண்டவுனை முடித்துக் கொண்டு இன்று சனிக்கிழமை மாலை விண்ணில் பாய்கின்றது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ PSLV மற்றும் GSLV ரக ராக்கெட்டுகளை தயாரித்து அவற்றில் செயற்கைக்கோள்களை பொருத்தி திட்டமிட்ட இலக்குகளில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தி வருகின்றது. அந்த வகையில் பூமி கண்காணிப்பு, வானிலை தகவல்கள், பேரிடர்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வது, வாகனங்களுக்கு வழிகாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்காக இந்திய நாட்டுக்கு சொந்தமான செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தி வருகின்றது. இவற்றுடன் வெளிநாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோள்களையும் திட்டமிட்ட இலக்குகளில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தி வருகின்றது. தற்போது PSLV C-48 ரக ராக்கெட்டை இஸ்ரோ நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த ராக்கெட்டில் பூமி கண்காணிப்பு பணிக்காக இந்தியாவுக்கு சொந்தமான EOS-1 என்ற பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த வகையில் இந்த 10 செயற்கைக்கோள் அடங்கிய ராக்கெட் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் விண்ணில் ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்திலிருந்து இன்று சனிக்கிழமை ஏவப்படுகின்றது. திட்டமிட்டபடி 26 மணி நேர கவுண்டவுன்களை முடித்துக் கொண்டு PSLV C-49 ரக ராக்கெட் இன்று மாலை 3:02 மணிக்கு விண்ணில் பாய்கின்றது. இதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் நேற்று 4வது நிலைக்கான எரிபொருளை நிரப்பும் பணியை நிறைவு செய்தனர். தொடர்ந்து விஞ்ஞானிகள் ராக்கெட்டின் செயல்பாடுகளை கண்காணித்து வருகின்றனர். மேற்கண்ட தகவல்களை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கௌதமாலா நாட்டை தாக்கிய ஈட்டா புயல் காரணமாக அங்கு கடும் மழை மற்றும் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கௌதமாலாவின் வடமத்திய பகுதியில் உள்ள அல்ட்ரா வெர்பாஸ் பிராந்தியத்தை ஈட்டா என்கின்ற சக்தி வாய்ந்த புயல் நேற்று முன்தினம் தாக்கியது. அப்போது மணிக்கு 225 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று சுழன்றடித்தது. இதில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன, மின் கம்பங்களும் சரிந்தன, வீட்டின் கூரைகள் தூக்கி எறியப்பட்டன. புயலை தொடர்ந்து அல்ட்ரா வெர்பாஸ் பிராந்தியம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய் மழை கொட்டியது. ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை வரும் 12 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பெய் மழையால் அங்குள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வழிகின்றது. ஊர்களுக்குள் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது. 100க்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புயல் மற்றும் மழையைத் தொடர்ந்து அல்ட்ரா வெர்பாஸ் பிராந்தியத்தில் உள்ள சான் கிறிஸ்டோபல் வெர்பாஸ் நகரில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதைந்தன. இந்த கோர சம்பவத்தில் 50 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் பலர் மாயமாகியுள்ளனர். அவர்களின் கதி என்ன என்பது தெரியவில்லை. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
நவேடா மற்றும் பென்சில்வேனியா மாநிலங்களில் முன்னிலையிலிருந்து வருவதன் மூலம் வெற்றிக்கு மிக அருகில் வந்துள்ளார் ஜோ பைடன். அமெரிக்க அதிபர் தேர்தல் கடந்த 3ஆம் தேதி நடந்து முடிந்த நிலையில் தற்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகின்றது. தற்போதைய நிலவரப்படி ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜோ பைடன் 264 தேர்தல் வாக்குகளையும், குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் 214 வாக்குகளையும் பெற்றுள்ளார். ஜோ பைடனுக்கு 50.5% வாக்குகள் கிடைத்துள்ள நிலையில் டொனால்டு ட்ரம்பிற்கு 47.8% வாக்குகள் கிடைத்துள்ளன. அமெரிக்காவின் 50 மாகாணங்களில் இதுவரை 46 இடங்களில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜார்ஜியா, பென்சில்வேனியா, வடக்கு கரோலினா, நவேடா ஆகிய 4 மாகாணங்களில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகின்றது. ஜார்ஜியா, பென்சில்வேனியா மாகாணங்களில் ஜோ பைடன் முன்னிலை வகிப்பதாக செய்திகள் வெளியாகின. தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றார். ஜார்ஜியா மாநில அரசு மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் நவேடா மற்றும் பென்சில்வேனியா மாநிலங்களில் முன்னிலையில் இருந்து வருவதன் மூலம் வெற்றிக்கு மிக அருகில் வந்துள்ளார் ஜோ பைடன். ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை 4.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் இன்று அதிகாலை 4:29 நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.1 அலகாக பதிவாகியிருந்ததாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு விவரங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.